மாதிரி கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. விதியை மாற்ற முடியுமா? விதியோட தாக்கத்தை குறைக்க முடியுமா? விதியோட மாற்றத்தை விதியை மாற்றத்தை உண்டாக்க முடியும், விதியோட தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். கலியுகத்தில் குரு தான் நம்மளுடைய முழு முதற் கடவுள். நம்ம சாயப்பா தான் உலகத்தையே ஆளுமை செஞ்சிட்ருக்கிற ஒரு உன்னதமான கடவுள். அவரால் நினைச்சா உங்களுடைய விதியை குறைக்க முடியும், மாற்ற முடியாது. விதியின் தாக்கம் அப்படின்றது பவர்ஃபுல். நம்ம செஞ்ச பாவத்தை கண்டிப்பாக சில விஷயங்களை சாயப்பா அவரால் நினச்சா கூட சில விஷயத்த அது கடும் தண்டனையிலிருந்து தப்பி வைக்க முடியாது. ஆனால் உங்களுடைய கேரக்டர்ஸ், நீங்கள் வச்சுருக்கிற அப்பா மேலே வச்சுருக்கிற டெடிக்கேஷன், அப்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அந்த கடுமையான செயல்களை கம்மியாக்கும். அதனால் உங்களை வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு உங்களை செய்யும். விதின்றதை யாராலையும் விதியை மதியாட வெல்லலாம் அப்படின்ற ஒரு டாபிக்ஸ்க்கு இங்கே இடமே கிடையாது. இது 100% உண்மை. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பாருங்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்கிறோம், இப்போ இருக்கிற தலைவர்கள் நம்ம சிஎம், எக்ஸ்சிஎம் ஜெயலலிதா எத்தனையோ விஷயங்களை போராடினாங்க, ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு. என்னாச்சு? அந்த நேரம் அந்த இடத்துல போகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும். இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி பாம்பு பிளாஸ்டில் இறந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் விதி. அது வந்து எந்த இடத்துல என்ன தான் நம்ம வந்து ஹை செக்யூர்டாக இருந்தாலும் சரி, செக்யூர்ட் இல்லைனாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த வயசு வரைக்கும் உலகத்தில் நீ வாடகைக்கு மூச்சு விட்டுட்ருக்க. முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இந்த நாளில் இந்த நொடியில் எல்லாம் நல்லா ஃபுல் டிவோட்டியாக இருப்பாங்க. ஆனால் முடிஞ்சிடுச்சு, வாழ்க்கை ட்ராவல் முடிஞ்சிடுச்சு, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இப்போ ஈரோட்லேருந்து சென்னை போகிறீங்க, சென்னை வந்ததுக்கப்புறம் இறங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் அது. என்றைக்கு வேணாலும் போயிடலாம், ஆனால் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டால் நமக்கு மரியாதை. விதி என்ன தான் பண்ணாலுமே சரி, இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி தான் ஆகணும். நம்ம நினச்சிட்ருப்போம் நான் அப்படி இப்படி. சில பேர் 90 வரைக்கும் வாழ்வாங்க, சில பேர் 60 போவாங்க, சில பேர் 10 போவாங்க, சில பேர் குழந்தையாக இருக்கும்போதே கருவிலே போயிடுவாங்க. இத்தனை நிமிஷம் இத்தனை நொடி ஒரு ஆத்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அது அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லா பாருங்கள், சில குழந்தை அம்மா ஆரோக்கியமாக இருப்பாங்க, குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே குழந்தை இறந்துடும். எதனால்? அந்த கருவுக்கு உண்டான விஷயங்கள் அவ்வளோதான். இத்தனை நொடி வரைக்கும் வயிற்றில் இருக்கணும், வெளியில் வந்தவொடனே ஒரு சில நொடியில் உயிர் பிரியணும். இதுதான் கணக்கு. அப்போது விதிப்படி பிறக்கணும், மறுபடியும் சாகணும். இதுதான் எல்லாருக்குமே பிறப்பு அப்படின்னா இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. எந்த நிமிஷத்தில் எந்த நொடியில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, திறமையாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் ரத்தத்தில் ஊறி போன விஷயமாக இருக்கும், திடீர்னு ஒரு லாஸ் ஆகும், அது விதி. அப்போ வந்து நம்ம சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணேன் எப்படி ஆச்சு? நிறைய பேருக்கு நீ மாட்டிட்டு முடிச்சுட்டு காரணமே அதுதான். லைஃப்பை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது கிடையாது. விதியை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் ஒன்றுமே ஆகாது, அப்படியே வந்துடுவாங்க. நிறைய இடத்துல அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. அது வந்து அது சில பேர் வந்து அது மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க, விதியை மாற்றலாம், விதியை ஏன் வெல்ல முடியாது அப்படின்னு. அப்பா நம்ம சாயப்பா இஸ் வெரி கிரேட்ஃபுல். விதிப்படி கல்லில் நீ வந்து படணும் அப்படின்னு உன் தலையில் நம்ம தலையில் எழுதியிருந்தா, அந்த கல்லில் நம்ம கால் வந்து ஒரு மாட்டு சாணியையோ இல்லை எருமை சாணியையோ வந்து மிதிச்சா அந்த கல்லில் போய் நம்ம போய் தடவிட்டு வருவோம். ஓகே, கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படி நமக்கு தெரியாது, ஆனால் விதியோட கணக்கு முடிஞ்சிருச்சு. அங்கே அதான் அப்பாவுடைய கிரேஸ். அப்பாவுடைய கிரேஸ் இல்லாமல் போனால் தலையில் அடிபடும், ரத்தம் வரும், இவ்வளோதான். கல்லுக்கும் உங்களுக்கு இருக்கிற சம்மந்தம், ரத்தம் வருதா வரலன்னு அது வேறு சம்மந்தம். அப்படியே ரத்தம் வர வைக்கணும். நீங்கள் நல்லா வந்து ஏதோ நல்லா பாருங்களேன், நிறைய யோசிச்சு பாருங்களேன்.
நான் என் விஷயத்தில் நிறைய நடந்திருக்குது. நம்ம போயிட்டே இருப்போம், திடீர்னு அடுத்த நாள் காலைல பார்த்தா ரத்தம் வரும். எங்கே அடிபட்டுதா நம்ம கேட்டுப்போம், பைத்தியமே பிடிச்சிரும், எங்கே அடிபட்டுருக்கோம், இங்கேயா அப்படின்னு. எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்டு ஆன்சர் இப்போ தெரியாமல் இருந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் விதின்றது. இந்த நேரத்தில் இந்த செகண்டில் ரத்தம் வரணுன்றது எழுதியிருக்குது, வந்துடுச்சு அவ்வளோதான். இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த கல்லுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு எழுதியிருக்குது, கல் வந்துடுச்சு, கல்லில் நம்ம உடம்பு பட்டுடுச்சு அவ்வளோதான். இந்த நாள் இத்தனை நொடியில் இத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் வரணுன்னு இருக்காங்க, வந்துட்டாங்க, ஏமாற்றணுன்னு இருக்காங்க, ஏமாற்றிட்டாங்க, ஏமாறணுன்னு இருக்காங்க, ஏமாந்துட்டோம். இது எல்லாத்தையும் சாயப்பாக்கிட்ட நீங்கள் வச்சு முறையிட்டீங்கன்னா விதியோட தாக்கத்தை குறைக்கலாம் அவ்வளோதான். 7 வயசில் 8 வயசில் உனக்கு வந்து சொல்லுவாங்க ஜோசியக்காரங்களாம், இங்கே இருக்கிற ஜோசியக்காரர் எல்லாமே தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஜோசியத்தை நம்புறது இல்லை, என்றைக்குமே அப்படி தான். நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் யமதோண்ட எதையும் நான் பார்க்கறது கிடையாது. ஒரு ஒரு ராசிக்கு சம்மந்தப்பட்ட சில கேரக்டர்ஸ் மட்டும் நான் பிலீவ் பண்ணுவேன், ஏன்னா அது நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்தத நான் நம்புவேன், அது நான் எனக்கு பிலீவ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த விதி அப்படின்றது என்ன தான் செஞ்சாலும் சரி, எப்படி தான் செஞ்சாலும் சரி, ஜோசியக்காரவங்க இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு அப்படின்வாங்க. பரிகாரம் பண்ணுறதால நம்ம வாழ்க்கை மாறுதா, மாறி இருக்குதா? ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, இவங்க போவாங்க 10,000 ரூபா கடனை வாங்கிட்டு ஒரு கால் டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு வரலான்னு. என்ன நடக்கும்? 10,000 கடனாக தான் நிற்கும். எதுவும் பண்ண வேண்டாம். சாயப்பாக்கை வந்து ஒரே விஷயந்தான், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு ஜோசியம் பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் பார்க்க வேண்டாம், ராகு காலம் பார்க்க வேண்டாம், கலர் பார்க்க வேண்டாம், நம்பர் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். அவரை மட்டும் நம்பலாம், அவரை மட்டும் நம்பி சாய்ப்பா நான் நீ இருக்க நீ என்னை பார்த்துக்கோ அவ்வளோதான். என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக நேரத்தில் செய்ய விடுறதுக்கு உண்டான அறிவு எனக்கு கொடு, அந்த ஆற்றில் கொடு, உடம்பை நான் தெம்பாக இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆரோக்கியத்தை நீ எனக்கு கொடு அவ்வளோதான். இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே எல்லாமே சூப்பராகிடும். நான் தெரியாமல் ஒரு விஷயத்தை கேட்குறேன், விதி 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 அது வந்து கண்டிப்பாக இருக்கு, அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் சில பேர் வந்து அது அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், உனக்கு என்னன்னாலும் நீ இப்படி தான் நிற்ப, உன் ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. சுக்கர தசை உனக்கு அடிக்குதுன்னு வாங்க, அடுத்த 10வது நாள் ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஏன் அந்த ஜோசியக்காருக்கு தெரியல ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு? விதியை யாராலையும் கணிக்க முடியாது. உங்களை படித்த கடவுளை தவிர, உங்களை படித்த கடவுளை தான் அவர் என்ன சொல்வாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. வேறு எந்த ஒரு மனுஷனும் சரி கணிக்கவே முடியாது. அதனால் என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மனசில் வலிமையும் திறமையும் சாயப்பாக்கிட்ட வளர்த்துக்கோங்க. அவர்கிட்ட நெருங்கினா போதும் எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் வரும். எந்த இடத்துல தைரியம் வரணுமோ அங்கே வரும், எந்த இடத்துல அன்பு வரணுமோ அங்கே வரும், எந்த இடத்துல பணிவு வரணுமோ அந்த இடத்துல வரும், எந்த இடத்துல பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமோ அந்த இடத்துல அவர் கொண்டு போய் நிற்பார். கொடுக்கறத வாங்கிக்கோங்க, அதை அதிகப்படுத்துங்க. வாழ்க்கையில் அப்பாவுடைய கிருபையால் அன்பால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், உன்னதமான அன்பால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஜெய் சாய்ராம். Om Sai Ram Om.